வணக்கம். இந்த வீடியோல பல PDF ஃபைல ஒரே நேரத்துல கரெக்ஷன் பண்றது எப்படி அத தான் பார்க்க போறோம். சோ சில கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 பேர் 50 பேர் அப்படினே நிறைய ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்க. சோ இவங்களோட ஒவ்வொரு PDF ஃபைலையும் வந்து கரெக்ஷன் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ ஐ ஸ்ட்ரெயின் ஆகும், தென் ரொம்ப ப்ராப்ளம் ஆகும். அப்படி இல்லாம ஒரே ஃபைலா மாத்தி அந்த PDF ஃபைலை வந்து கரெக்ஷன் பண்ணி அனுப்புறது எப்படி அத தான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அதுக்கு நம்மளுடைய அரசால் வழங்கப்பட்டுள்ள மடிக்கணினியில நீங்க Microsoft Store அப்படித நீங்க ஓபன் பண்ணிக்கங்க. அது எப்படி போணும் அப்படினா ஸ்டார்ட் அப்படிங்கற பட்டனை கிளிக் பண்ணுங்க. சோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டைல்ஸ் வந்து ஓபன் ஆகும். அதுல இங்க பாருங்க Microsoft Store அப்படினு இருக்கு. அதை நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. சோ கிளிக் பண்ணா உங்களுக்கு Microsoft Store வந்து ஓபன் ஆக ஆரம்பிச்சிரும். அதுல உங்களுக்கு டாப் கார்னர்ல பாருங்க சர்ச் அப்படிங்கற ஒரு பட்டன் இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு PDF Merger அப்படினு டைப் பண்ணுங்க. சோ டைப் பண்ணிட்டு நீங்க Enter பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நிறைய ஆப்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆக ஆரம்பிக்கும். அதுல உங்களுக்கு வந்து மெர்ஜர் ஆப் நமக்கு எது பெட்டரா இருக்குமோ அதை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சோ நம்ம ஏற்கனவே நான் வந்து PDF Merger ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். சோ PDF Merger அப்படினு டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. இதுல செகண்ட் ஆப் இருக்கு பாருங்க PDF Merger and Splitter. சோ இது வந்து ஃப்ரீ ஆப். அதனால இந்த ஆப்பை ஜஸ்ட் மேல கிளிக் பண்ணுங்க. சோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு டவுன்லோட் கெட் அப்படிங்கற ஒரு பட்டன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன். அதனால லான்ச் அப்படின ஒரு பட்டன் இருக்கு. சோ நீங்க புதுசா இப்பதான் கிளிக் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் அப்படிங்கற ஆப்ஷன்ஸ் இருக்கு, கெட்ங்கற ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ ஏற்கனவே டவுன்லோட் பண்ணதுனால லான்ச் அப்படிங்கற ஒரு பட்டன்ஸ் இருக்கு. சோ இப்போ நம்ம உங்க லேப்டாப்ல இது இன்ஸ்டால் பண்ண பிறகு நீங்க என்ன பண்ணனும் அப்படினா நம்மளுடைய லேப்டாப்ல PDF Merger அப்படிங்கற ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். சோ இப்போ இந்த ஆப் எப்படி ஓபன் பண்ணலாம் அப்படினா இந்த ஸ்டார்ட் அப்படின பட்டன் இருக்கு. அதை கிளிக் பண்ணுங்க. சோ கிளிக் பண்ண இந்த மாதிரி வந்து டைல்ஸ் வந்து ஓபன் ஆகும். ஜஸ்ட் நீங்க வந்து உங்களுடைய கீபேட்ல வந்து PDF அப்படினு டைப் பண்ணா போதும். அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்திருக்கும். சோ இங்க பாருங்க PDF Merger and Splitter அப்படினு இருக்கு. இந்த ஆப் தான் நம்ம ரீசன்ட்டா நம்ம இன்ஸ்டால் பண்ணது. சோ இப்போ இந்த ஆப்பை நீங்க வந்து ஓபன் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் அது மேல வச்சு கிளிக் பண்ணா போதும். அந்த PDF Merger வந்து உங்களுக்கு ஓபன் ஆக ஆரம்பிச்சிரும். சோ இது மூலமா பல மாணவர்களோட ஆன்சர் ஷீட் PDF ஃபார்மட்ல இருக்கிற ஆன்சர் ஷீட்டை ஒரே டேத்துல நம்ம கரெக்ஷன் பண்ண முடியும். சோ மெர்ஜ் PDF அப்படின ஒரு பட்டன் இருக்கு. இத நீங்க கிளிக் பண்ணுங்க. சோ கிளிக் பண்ணா ஆட் PDF னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இத நீங்க கிளிக் பண்ணுங்க. சோ ஏற்கனவே நான் வந்து ஒரு ஃபோல்டர்ல வந்து ஸ்டூடண்ட்ஸோட ஆன்சர் ஷீட்டை வச்சிருக்கேன். சோ என்ன ஃபோல்டர் அப்படினா வாட்ஸ்அப் எகனாமிக்ஸ் அப்படினு இருக்கு. இது வந்து எகனாமிக்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து அவங்க அனுப்பக்கூடிய ஒரு PDF. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 PDF தான் வச்சிருக்கேன். இந்த மாதிரி எத்தனை PDF இருந்தாலும் நம்ம வந்து ஆட் பண்ண முடியும். சோ இப்போ ஆட் பண்றதுக்கு என்ன பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் ஒரு இத வந்து கிளிக் பண்ணிட்டு தென் கண்ட்ரோல் பட்டனை புடிச்சிட்டு வந்து செகண்ட் PDF தென் தேர்ட் PDF வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு 10 PDF இல்ல வந்து 20 PDF இருந்துச்சுன்னா கண்ட்ரோல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு நீங்க வந்து ஒவ்வொரு PDF மேலயும் கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா எல்லா PDF வந்து செலக்ட் ஆயிடும். சோ செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து ஓபன் அப்படிங்கற பட்டனை கிளிக் பண்ணுங்க. சோ பண்ணினா உங்களுக்கு பாருங்க 3 PDF வந்துருச்சு. சோ இந்த மாதிரி நம்ம கிளாஸ்ல இருக்கிற ஒரு 10 ஸ்டூடண்ட்ஸ் அனுப்புன இல்ல 20 ஸ்டூடண்ட்ஸ் அனுப்புன PDF ல நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அவங்களோட எல்லா பேப்பர்ஸும் ஒரே பேஜ்ல வந்துரும். தென் இங்க வந்து மெர்ஜ் PDF அப்படினு இருக்கு. இத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படினா இந்த எல்லா PDFம் வந்து ஒண்ணா வந்து கம்பைன் ஆகும். சோ நம்ம ஒவ்வொரு டைம் வந்து ஒரு ஸ்டூடண்ட்ஸோட PDF ஃபைலை ஓபன் பண்ணி நம்ம கரெக்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சோ இப்போ மெர்ஜ் PDF இருக்கு. இதுக்கு நீங்க இந்த நேம் கொடுத்தாலும் சரி இல்ல வேற நேம் கொடுத்தாலும் சரி. நம்ம வந்து வேற நேம் கொடுத்துக்குவோம். Answer paper அப்படின கொடுத்துக்கிறேன். சோ கொடுத்துட்டு நீங்க வந்து எந்த ஃபோல்டர்ல வச்சுமோ அந்த ஃபோல்டர்ல வச்சு நீங்க சேவ் பண்ணிங்க. உங்களுக்கு எந்த ஃபோல்டர்ல வைக்கணுமோ அந்த ஃபோல்டர்ல வச்சு கிளிக் பண்ணிட்டு நீங்க சேவ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க ஆயிடும். சோ இப்போ நான் சேவ் கொடுக்கிறேன். சேவ் கொடுத்த பிறகு இந்த 3 PDF வந்து ஒரே PDF ஆ மாறிடும். சோ இப்போ நீங்க வந்து அந்த PDF ஓபன் பண்ணி இப்போ வந்து ஓபன் பண்ணுவான்னு கேக்குது. சோ நீங்க வந்து ஓபன் ஃபைல் கொடுங்க. சோ ஓபன் ஃபைல் கொடுத்தீங்கன்னா பாருங்க அந்த PDF எல்லாமே வந்து ஒரே பக்கத்துல வந்துரும். சோ இப்போ நீங்க ஒவ்வொரு ஸ்டூடண்ட்ஸ் வந்து PDF தனித்தனியா ஓபன் பண்ணி அவசியம் இல்ல. நீங்க எல்லா ஸ்டூடண்ட்ஸோட PDF ஃபைலும் இதே மாதிரி ஓபன் பண்ணி நீங்க அட் டேட்ல கரெக்ஷன் பண்ணி அனுப்பிச்சீங்கன்னா அவங்க வந்து மார்க் வந்து பாத்துக்குவாங்க. சோ இது ரொம்ப பெஸ்ட் வே. நீங்க வந்து ஒரு 20 பேர் 30 பேர் இருக்கிற ஒரு கிளாஸ்ல வந்து ஒவ்வொரு PDF ஆ கரெக்ஷன் பண்றத காட்டிலும் இப்படி ஒரே PDF ஆ மெர்ஜ் பண்ணி இது நீங்க ஈஸியா கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சோ இந்த PDF ஃபைலை எப்படி கரெக்ஷன் பண்றதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கேன். சோ அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். அதை கிளிக் பண்ணி வேணா பாத்துக்கோங்க. சோ PDF ஃபைலை எப்படி கரெக்ஷன் பண்ணனும் ஏற்கனவே தெரியும். எப்படி கரெக்ஷன் பண்றது, எப்படி வாட்ஸ்அப்ல அனுப்பணும் ஏற்கனவே வீடியோ போட்டுருக்கேன். அது மூலமா நீங்க பாத்துக்கோங்க. சோ இப்படிதான் ஈஸியா நம்ம வந்து PDF ஃபைலை பல ஸ்டூடண்ட்ஸோட PDF ஃபைலை லேப்டாப் மூலமா நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.